அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2024. சிம்ம ராசி மற்றும் சிம்ம ராசியுடைய நட்சத்திரங்களான மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த இரண்டு மாதம் எப்படி இருக்கும், இந்த இரண்டு மாதத்துல எந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்த பலன்கள் நமக்கு காத்துட்டு இருக்கு, மேலும் எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதிலாக ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும். இப்போது இந்த செப்டம்பர் மாதம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம ராசியுடைய நட்சத்திரங்களான மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த செப்டம்பர் மாதத்துல எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல நவ கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு, நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பாக்கலாம். முதலாவது அந்த செப்டம்பர் மாதத்துல நம்முடைய சுயஸ்தானத்துல சூரிய பகவான் ஆட்சியா சஞ்சாரம் செய்வார். நம்முடைய ராசிநாதன் நம்முடைய ராசியில சஞ்சாரம் செய்யறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அடுத்தாக நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் பிளஸ் கேது உடைய கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதிலும் குரு பார்வையில சுக்கரனும் கேதுவும் சஞ்சாரம் செய்வாங்க நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல. இதுல மைனூட்டா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா சுக்கிரன் நீச்சமா சஞ்சாரம் செய்வாரு. இந்த மாதத்துல ஒரு 18 நாட்கள் சுக்கிரன் நீச்சம், 18 தேதிக்கு பிறகு சுக்கிரன் ஆட்சி ஆவாரு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரமாக சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. ஆகவே கண்ட சனியாக இருந்தாலும் இப்ப வக்ர சனி, ஆகவே இந்த கண்ட சனியுடைய பாதிப்புகள் இந்த காலகட்டத்துல குறைஞ்சிருக்கும். இது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அதனை தொடர்ந்து நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான், அஷ்டம ஸ்தானத்துல அஷ்டம ராகு உடைய சஞ்சாரம். அடுத்தா பார்த்தோம்னா 10 இடத்துல குரு பகவான், 11 இடத்துல செவ்வாய் பகவான், 12 இடத்துல மாதத்தோட ஸ்டார்டிங்ல புதன் பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருப்பாரு. மேலும் இந்த செப்டம்பர் மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுதா, ஏதாச்சும் டிரான்ஸிட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா 4 தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 12 இடத்துல இருந்து நம்மளுடைய ராசிக்குள்ள என்றாவாரு. மேலும் சூரியனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆவாரு. அதனை தொடர்ந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16 தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசியில இருந்து நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்ஸிட் ஆயிடுவாரு. மேலும் அதனை தொடர்ந்து 18 தேதி சுக்கர பகவான் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து ராசிக்கு 3 இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து மீண்டும் புதன் பகவான் 23 தேதி நம்முடைய ராசியிலிருந்து நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு. ஆகவே இரண்டாம் இடத்துல புதனுடைய ஆட்சி அப்படிங்கிறது 23 தேதிக்கு மேல இருக்கும். அதுவும் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான கிரக நிலைகள். இந்த கிரக அமைப்புகளை வச்சு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா பார்க்கலாம். முதலாவது தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த வகையில இந்த செப்டம்பர் மாதம் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 10 இடத்துல குரு, பொதுவா 10 குரு இருக்கிறது கொஞ்சம் மைனஸ் தான். பாக்குற உத்தியோகம், செஞ்சிட்டு இருக்க தொழில் இதுல எல்லாம் ஏதோ ஒரு குழப்பமாவோ அப்படி இல்லைன்னா ரொம்ப அதிகமான பணிச்சுமை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவை 10 குரு இருக்கும்போது நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா சரியான வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவுல 10 குரு பகவான், அதுலயும் சூரிய பகவான் நம்முடைய ராசியிலேயே ஆட்சியா இருக்காரு. அதுவும் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா 7 இடத்துல சனி வக்ரம், கண்ட சனியுடைய பாதிப்பு குறைஞ்சிருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல இந்த தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த வகையில முக்கியமான மாற்றங்களை நிகழ்த்த முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பணிச்சுமைகள் இப்ப ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருக்கும். அதாவது 18 தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும், 18 தேதிக்கு மேல ஓரளவுக்கு நமக்கு ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது தொழில் உத்தியோகத்துல நிச்சயமாக கிடைக்கும். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்துல 11 இடத்துல செவ்வாய், 10 இடத்துல குரு, ஆகவே சற்றே பணிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். எனவே பாக்குற தொழில், செஞ்சிட்டு இருக்க வேலை இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 10 குரு பகவான் இருக்கும்போது செஞ்சிட்டு இருக்க தொழிலையோ பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தையோ ஏதாச்சும் மாற்றம் செய்யலாம், இதை விட கொஞ்சம் வருமானம் அதிகமா வர மாதிரி ஏதாச்சும் தொழிலோ அப்படின்னா உதய உதய மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனைகளை அதிகரிக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல அந்த சிந்தனையை செயல்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். எனவே ரொம்ப நாளா நீங்க உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தொழில மாற்றம் செய்யணும் இல்லைனா விரிவடை செய்யணும் அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்கீங்கன்னா அதை இந்த மாதத்துல செயல்படுத்தலாம். அதுவும் 18 தேதிக்கு மேல. ஏன்னா இந்த மாதத்துல 18 தேதி வரைக்கும் சுக்கரன் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல நீச்சமா சஞ்சாரம் செய்வார். அது கொஞ்சம் மைனஸ் தான். ஏன்னா நம்முடைய ராசிக்கு 10 அதிபதி சுக்கரன், அவர் நீச்சமா இருக்கிறது இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் கரடுமுரடான பலன்களை கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே 18 தேதி வரைக்கும் செய்யற தொழிலா இருக்கட்டும், பார்த்துட்டு இருக்க உத்தியோகமா இருக்கட்டும் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. 18 தேதி வரைக்கும் எந்த மாற்றமும் செய்யாம இருக்கிறத மூவ் ஆன் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும். 18 தேதிக்கு மேல உங்களுடைய முக்கியமான முயற்சிகள், முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறது நல்ல பலன்களை தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பொருளாதார சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல 11 இடத்துல செவ்வாய், புதனோட வீட்டுல செவ்வாய் பகவான், அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். மேலும் செவ்வாய் நமக்கு முழு சுபர், அதாவது நம்முடைய ராசிக்கு 4 அதிபதி, மேலும் 9 அதிபதி அவர் போயிட்டு 11 இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு. எனவே இந்த மாதத்துல பொருளாதாரம் ரீதியா ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்றதுக்கான முயற்சிகள் நிறைய எடுப்பீங்க. அதுலயும் 18 தேதிக்கு மேல அந்த முயற்சிகள்லாம் வெற்றியை கொடுக்கும். எனவே மாதத்தோட ஆரம்பத்துல பொருளாதார ரீதியா பொருளாதார தேவைகளுக்காக நிறைய உழைப்பீங்க. அது 18 தேதிக்கு மேல நமக்கு பொருளாதாரமா கன்வெர்ட் ஆகி வரும். ஆகவே 18 தேதிக்கு மேல சுக்கர பயிற்சிக்கு பிறகு நம்முடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு அமையும். மேலும் ஆல்ரெடி நீங்க வெளியில எங்கேயாச்சும் கடன் உதவி பண்ணிருக்கீங்க, அந்த பணம் இன்னும் உங்க
உங்கள் கைக்கு வரலைன்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் 18ஆம் தேதிக்கு மேலே உங்கள் கைக்கு வந்து சேரும். இப்போ பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் நிறைய முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா நம்முடைய சிஸ்தானத்தில் சூரியன் மேலும் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் 4ஆம் தேதிக்கு மேலே நம்முடைய ராசிக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு, சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. எனவே அதுவுமே நமக்கு ஒரு பலத்த ஒரு வலுவான ஒரு சூழ்நிலை தான் காட்டுது. எனவே இந்த பொருளாதாரத்தை அதிகமாக சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகமாக பிறக்கும். எனவே பொருளாதாரத்தை தேடிய சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மேலும் இந்த மாதத்தில் எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ரிசல்ட்டையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அவை பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தளவில் இதுவரைக்கும் இருந்து வந்து இந்த மந்த நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைக்கப்படும். அதுலேயும் இந்த 18ஆம் தேதி வரைக்கும் சுக்கரன் நீச்சமாக இருக்கிற வரைக்கும் பணம் வரும், அதிகமான செலவுகள் இருக்கும். 18ஆம் தேதிக்கு மேலே பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கும். அது வரைக்கும் பார்த்தோம்னாக்கா அந்த குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில் நிறைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக குடும்ப சூழ்நிலை, குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் இந்த மாதத்தில் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் இடத்துல கேது, அது கொஞ்சம் மைனஸ் ஆனால் குரு பார்வையில் வந்திருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். மேலும் இந்த மாதத்தில் இன்னொரு மைனஸ் என்னன்னா சுக்கரன் நீச்சமாக ஒரு 18 நாள் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவில் 2ஆம் இடத்துல கேது சுக்கரன் கன்ஜெக்ஷன் பிளஸ் குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கும். இதில் சுக்கரன் நீச்சம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நீங்கள் அதிகமான முயற்சிகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படலாம். அது மட்டும் இல்லாம 2ஆம் இடத்துல சுக்கரன் நீச்சமா இருக்கார் அப்படிங்கிறதுனால குடும்பத்துல எந்த ஒரு வாக்குவாதமும் ஏற்படாம குடும்ப சூழ்நிலை அனுசரிச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் குரு பார்வையில சுக்கரனும் கேதுவும் இருக்கிறதுனால நிலைமைகள் உங்களுடைய கையை மீறி போகாது, எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இருந்தாலுமே சின்ன சின்ன வாக்குவாதம் ஏதாச்சும் தென்படுதுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிடுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் இந்த வாக்கு கொடுக்கறது, பேச்சு வார்த்தைகள், வார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதுலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பேசுற வார்த்தைகள்ல நிதானமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. அதே சமயத்தில் இந்த மாதத்தில் 18ஆம் தேதிக்கு மேல குடும்ப ரீதியா இருந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் மேலும் பொருளாதார தேவைகளும் சரி செய்யப்படும். கரெக்டா 18ஆம் தேதி சுக்கர பயிற்சிக்கு பிறகு இருக்கிற குளறுபடியான சூழ்நிலைகள் எல்லாமே உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். 18ஆம் தேதி வரைக்கும் பொறுமையோட குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை செயல்படுறது நல்லது. அடுத்ததாக திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இந்த மாதத்தில் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் இடத்துல சனி, பொதுவா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது கண்டசனின்னு சொல்லுவோம். இந்த கண்டசனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த திருமண முயற்சியில தடை தாமதம், திருமணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கிறது, இன்னும் நமக்கு திருமணம் ஆகலையே அப்படின்னு கவலைப்படுறது, இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் அதிகமா இருக்கும். இப்போ கண்டசனிலையும் வக்ரஜனி சனி பகவான் பலம் இழந்து 7ஆம் இடத்துல இருக்காரு. எனவே இந்த மாதத்தில் இந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், திருமணம் சார்ந்த முயற்சிகள் இதெல்லாம் கைகூடி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. இதுலையும் பார்த்தோம்னாக்கா செவ்வாய் இந்த மாதத்தில் 11ஆம் இடத்துல இருக்கிறது நமக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. மேலும் சூரியன் நம்முடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை தன்னுடைய சத்தம பார்வையில பார்ப்பாரு. எனவே இந்த மாதத்தில் இந்த திருமணம் சார்ந்த முயற்சிகளை அதிகமா எடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகரிக்கும். மேலும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் நல்ல செய்திகள் 18ஆம் தேதிக்கு மேல வரும். ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறவரு 18ஆம் தேதி வரைக்கும் நீச்சம். எனவே இந்த திருமணம் சார்ந்த முக்கியமான முடிவுகளை 18ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மற்றபடி இந்த மாதத்துல திருமண முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும், அதுல நல்ல ரிசல்ட்ட 18ஆம் தேதிக்கு மேல எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னாக்கா திருமண வாழ்க்கை. கடந்த காலகட்டத்தில் நம்ம பிரட்டி பார்க்கும்போது நிறைய பேருக்கு வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம். ஏன்னா கண்டச்சனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம், ஏதோ ஒரு சலிப்பான ஒரு மனநிலை, அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையால நிறைய மன வருத்தங்கள். ஒரு சிலர் பார்த்தோம்னா வாழ்க்கை துணையிட்டு பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாமே இந்த கண்டச்சனி காலகட்டங்களில் ஏற்படுறது இயல்புதான். இப்போ கண்டச்சனிலையும் வக்ரஜனி அப்படிங்கிறதுனால பிரிந்த தம்பதியினர் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேருவாங்க, அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தளவுல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்து வந்த மன வருத்தங்கள், குழப்பங்கள் இதெல்லாமே விலகி வாழ்க்கை துணையோட ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற மாதமா இருக்கும். அது மட்டும் இல்லாம 18ஆம் தேதிக்கு மேல குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து குடும்பத்தோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நிதானமா வார்த்தைகள்ல கவனத்தோட செயல்படுறது நல்லது. விளையாட்டுத்தனமா அவசரப்பட்டு இந்த வார்த்தையும் விட்டு யாரையும் காயப்படுத்திட வேண்டாம். அது தேவையில்லாத ஒரு சில குழப்பங்களையும் மன வருத்தங்களையும் ஏற்படுத்துறது வாய்ப்புகள் இருக்கு. அவை பேச்சுல கவனமா இருக்கணும். மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில நல்ல ஒரு பலன்களை இந்த மாதத்துல நீங்க அனுபவிக்கலாம். அந்த மன வருத்தங்கள், வாக்குவாதமான அந்த ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே விலகி ஒருமித்த கருத்துக்கு ரெண்டு பேருமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதெல்லாம் நமக்கு இந்த மாதத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அடுத்தது பார்த்தோம்னாக்கா குழந்தை பாகியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்துல செவ்வாயுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பதியுது. அதுவும் சத்தம பார்வையில செவ்வாய் பாக்குறாரு. பொதுவா செவ்வாய் பார்வை அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டான பலன்களை கொடுக்கறது கிடையாது. நமக்கு முழு சுபராவே இருந்தாலும் செவ்வாய் வந்து பார்வையால ஒரு சில பாதகமான பலன்களை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. மேலும் குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல, 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல, அதுவுமே ஒரு வகையில நமக்கு மைனஸ் தான். ஆகவே குழந்தை பாகியம் சார்ந்த வகையில இந்த மாதத்துல நிறைய பேர் வந்து மருத்துவ செலவுகளை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை பாகியத்துல மருத்துவ செலவுகளோட நல்ல ஒரு செய்திகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். அதுலயும் 18ஆம் தேதிக்கு மேலதான் நல்ல செய்திகள்
அப்படிங்கிறது கிடைக்கும். 18ஆம் தேதி வரைக்கும் பொறுமை காக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தோம்னாக்கா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதம் ஃபுல்லாவுமே நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. மேலும் பிள்ளைகளோட வாக்குவாதம் எதுவும் பண்ணாம பிள்ளைகள் மேல கோவப்படாம தன்மையோட அவர்களை அரவணைச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பதியறதுனால பிள்ளைகள் மேல கோபப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காம கொஞ்சம் அடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இதனால உங்களுக்கு கோபம் அதிகமா வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பிள்ளைகளை அரவணைச்சு பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் இந்த மாதிரியான சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல சூரியனும் புதனும் ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா கன்ஜெக்ஷன்ல தான் டிராவல் பண்றாங்க. அதுலயும் மாதத்தோட பிகினிங்ல சூரியன் ஆட்சி, புதன் கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னாக்கா அதாவது 23ஆம் தேதிக்கு மேல புதன் ஆட்சி ஆயிடுறாரு. மேலும் சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. அவை மாத்தி மாத்தி பார்த்தோம்னாக்கா ஆட்சி பிளஸ் வந்து ஒரு நட்பான வீடுகள்ல தான் சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயமா மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும். குறிப்பா கண்டச்சனையுடைய பாதிப்பு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால படிப்புல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகி படிப்பு மேல ஆர்வம் அதிகரிக்கும். மேலும் படிப்பு சார்ந்த வகையில இருந்து வந்த குழப்பங்கள், தெளிவற்ற மனநிலைகள் இதெல்லாமே விலகி ஒரு தெளிவு கிடைச்சிடும். ஏன்னா சனி பகவானுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசி மேல பதியுது. அதுவும் இப்ப வக்ர பார்வை பலம் இழந்து பார்க்கிறாரு. அதனால பெருசா குழப்பம் கிடையாது. ஆகவே அந்த தெளிவற்ற மனநிலை இப்ப தெளிவடைய ஆரம்பிக்கும். இதுலயும் இந்த மாதத்துல பிகினிங்ல பாத்தோம்னாக்கா சூரியன் நம்முடைய ராசியில சஞ்சாரம் செய்வாரு. எனவே இந்த மாதத்துல ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஏற்ற மாதமா இருக்கு. எனவே படிப்பு சார்ந்த வகையில புதிய புதிய முயற்சிகள், மேலும் 18ஆம் தேதிக்கு மேல எடுக்கிற முயற்சிகள்லாம் சிறப்பான வெற்றியை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து ஆட்சி ஆவாரு. ஆகவே 18ஆம் தேதிக்கு மேல எடுக்கிற முயற்சிகள் சிறப்பான வெற்றியையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதே போல இந்த மாதத்துல வெளியூர் வெளி இடங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும். அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. எனவே இந்த எண்ணங்கள் நிறைவேறதுக்கான ஒரு ஏற்ற மாதமா இருக்கு. மாணவ மாணவிகள் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்தி படிப்பு சார்ந்த முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான மாற்றங்களையும் செயல்படுத்துகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா அஷ்டமஸ்தானத்துல ராகு, அது மட்டும் தான் ரொம்ப மைனஸா தெரியுது. மேலும் மாதத்தோட பிகினிங்ல புதன் ஒரு 4 நாள் வந்து விரயஸ்தானத்துல இருப்பாரு. அதனால பெரிய அளவுல மாற்றம் இல்ல. மாதத்தோட ஸ்டார்டிங்கே ஏதோ செலவுகளோட ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மற்றபடி ராகு பகவான் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது தான் ஒரு பெரிய குற்றமா நான் பார்க்கிறேன். அதுலயும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சுக்கிரன் வந்து நீச்சமா இருப்பாரு. அதுவும் 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சுக்கிரன் நீச்சமா இருப்பாரு. இதுவுமே நமக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்கு. ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வா இருக்கிறது ஒரு நல்ல பலன்களை ஏற்படுது. அதுலயும் இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல ராகு இருக்கும்போது தேவையற்ற மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அஷ்டமஸ்தானத்துல ராகு இருக்கிற வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. குறிப்பா அந்த வண்டி வாகனங்கள்ல பயணிக்கிற நண்பர்கள் நண்பிகள் எல்லாருமே கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதையும் கண்டஜனியுடைய பாதிப்பு இப்ப இல்ல, அதனால பெருசா நமக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. அதே சமயத்துல இந்த மாதத்துல மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கண்டச்சனையுடைய பாதிப்பு குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல சுக்கிரனும் நீச்சம், மேலும் 8ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மருத்துவ செலவு அதிகமா இருக்கும். மருத்துவ செலவு அதிகமா இருக்கிறது நல்லதுதான். ஆல்ரெடி ஏற்பட்ட உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்துல நல்ல சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. மேலும் லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நம்முடைய தேவைக்கேற்ற பொருளாதாரமும் இந்த மாதத்துல நம்மளுக்கு கைக்கு கிடைக்கும். அதுவும் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. உடல் ஆரோக்கிய ரீதியா மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். அதுலயும் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எடுக்கிற முடிவுகள்ல ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம், கொஞ்சம் பயம் இருக்கலாம். ஏன்னா வந்து 3ஆம் அதிபதி தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானாதிபதி அவர் போயிட்டு நீச்சமா இருக்கிறதுனால எதுலையுமே ஒரு திடம் இல்லாம ஒரு தெளிவற்ற மனநிலை இல்லாம கொஞ்சம் பயந்து பயந்து எல்லாத்தையும் செயல்படுத்துற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கலாம். அதை மட்டும் கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது நல்லது. 18ஆம் தேதிக்கு மேல எடுக்கிற முடிவுகள்ல திடமா இறங்குவீங்க. அதுல வெற்றியும் நல்ல மாற்றமும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையிலையும் எல்லா வகையிலையும் நமக்கு சிறப்பாக அமையும். மேலும் இந்த மாதத்துல 4ஆம் அதிபதி லாபஸ்தானத்துல 10ஆம் இடத்துல குரு அப்படிங்கறதுனால இந்த ஒரு 20-45 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரியான நேரத்துக்கு சாப்பிட்டுறணும், சரியான நேரத்துக்கு தூங்கிடணும், அதிகமா யோசிக்க கூடாது. மேலும் மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. இப்படி உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தக்கூடிய முக்கியமான பயிற்சிகள் எல்லாம் செய்யறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது பொருளாதார ரீதியா வளர்ச்சி கொடுத்தாலும் நிறைய அலைச்சலையும் நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையும் கொடுக்கும். இது நம்மள வந்துட்டு கொஞ்சம் உடல் ஆரோக்கிய ரீதியா மன ஆரோக்கிய ரீதியாவும் கொஞ்சம் சோர்வடைய வைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் சூரியன் சுயஸ்தானத்துல இருக்காரு அப்படிங்கிறதுனால நிறைய சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஓவரால் அந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த அளவுல பெருசா இந்த மைனஸ் இல்ல. இப்போ வந்துட்டு கண்டச்சனையுடைய பாதிப்பு குறையுது. மேலும் 18ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் நமக்கு ரொம்ப ஃபேவரா வந்துடுறாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல மட்டும் கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி மிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும்
எல்லாத்தையும் நீங்க மேனேஜ் பண்ணி சிறப்பான மாற்றத்தை. இப்போது இந்த அக்டோபர் மாதம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம ராசியுடைய நட்சத்திரங்களான மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த அக்டோபர் மாதத்துல மாத கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பாக்கலாம். முதலாவதா இந்த மாதத்துல நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் கேது புகவுடைய கன்ஜெக்ஷன் அப்படிங்கறது இருக்கும். மேலும் குரு பார்வை அப்படிங்கறதும் இரண்டாம் இடத்து மேல பதியுது. அடுத்து பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியோட சஞ்சாரம் செய்வார். மேலும் ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ரம், எட்டாம் இடத்துல ராகு பகவான், பத்தாம் இடத்துல குரு பகவான், மேலும் பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான். அடுத்து அந்த அக்டோபர் மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் மாற்றங்கள் செய்தா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்துல கரெக்டா பத்தாம் தேதி ஆட்சியாக இருக்கிற புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சுக்கரனோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. அதனை தொடர்ந்து கரெக்டா பதிமூன்றாம் தேதி சுக்கர பகவான் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா பதினேழாம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிறாரு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா கரெக்டா இருபதாம் தேதி செவ்வாய் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. ஃபைனலா 29ஆம் தேதி, அதாவது இந்த மாதத்தோட கடைசியில புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் சுக்கரனோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. இதோட நம்ம இன்னொரு விஷயத்தை மைனூட்டா பார்க்கணும். அதாவது கரெக்டா எட்டாம் தேதி வருட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரம் ஆகிறாரு. அக்டோபர் மாதத்துல அது ஒரு முக்கியமான ஒரு வக்ர பலன்களா பார்க்கப்படுது. ஆகவே எட்டாம் தேதி குரு வக்ரம், அதையும் நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும். எனவே இந்த மாதத்தை சுத்தி சுத்தி பார்க்கும்போது நம்முடைய ராசி அதிபதி நீச்சம் ஆகிறாரு. பதினேழாம் தேதிக்கு மேல சூரியன் நீச்சம். மேலும் மாதத்தோட ஸ்டார்டிங்ல வந்து புதன் ஆட்சியா இருக்காரு, சுக்கரன் ஆட்சியா இருக்காரு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிநாதன் நீச்சம் ஆகிறாரு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும். இதுதான் இந்த அக்டோபர் மாதத்திற்கான கிரக நிலைகள். இந்த கிரக நிலையில வச்சு இந்த அக்டோபர் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுக்குது. அட் சேம் டைம் பார்த்தோம்னா இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல ஆட்சியா இருக்காரு புதன் பகவான். மேலும் குரு பார்வை எட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. மேலும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் சுக்கரன் ஆட்சியாக இருக்காரு. ஆகவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ பிரைட்டா இருக்கு. முக்கியமான முயற்சிகள், முக்கியமான மாற்றங்கள், மேலும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதாச்சும் வளர்ச்சி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க, அதாவது சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதாவது முதல் பதினேழு தேதிக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. ஆகவே உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகள் இது எல்லாத்தையும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்சுக்கிறது நல்லது. அதாவது பதினைந்து தேதிக்குள்ள வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோட செயல்படணும். ஏன்னா சூரியன் நீச்சமாகிறாரு, நம்முடைய ராசிநாதனே நீச்சமாகிறாரு. ஆகவே சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா எட்டாம் தேதியிலேயே குருவும் வக்ரம் ஆயிடுவாரு. அது நமக்கு ஒரு வகையில அட்வான்டேஜா இருக்கு. ஆனா சூரியன் நீச்சமாகிறது தான் அந்த மாதத்துல ஒரு சின்ன மைனஸா இருக்கு. ஆகவே நம்முடைய ராசிநாதன் நீச்சமாயிருக்கிறதுனால ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாம் ஒரு சில சிந்தனை மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதுவுமே கொஞ்சம் மைனஸ். ஆகவே பதினேழாம் தேதிக்குள்ள உங்களுடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை தொழில் சார்ந்த வகையில வச்சுக்கிறது, உத்தியோகம் சார்ந்த வகையில வச்சுக்கிறது நல்லது. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல முக்கியமான மாற்றங்களும் முக்கியமான சேஞ்சஸ் எதுவும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நிதானத்தோட தொழில் உத்தியோகத்துல பதினேழாம் தேதிக்கு மேல செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா பார்த்தோம்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்பேற்பட்ட சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்துல ஒரு 20 நாள் ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஏன்னா லாபஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சாரம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியா வளர்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். முதல் 20 நாள் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஆனா 20ஆம் தேதி செவ்வாய் டிரான்சிட் ஆகி விரயஸ்தானத்துக்கு வராரு, அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. 20ஆம் தேதிக்கு மேல அளவு கடந்த செலவு, வரவுக்கு மீறிய செலவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 20ஆம் தேதி வரைக்கும் பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும், நிறைய மாற்றங்கள், நிறைய புது புது ஐடியாஸ் மூலமா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம பண்ணிட்டு இருக்க தொழிலையோ உத்தியோகத்தையோ மாற்றம் செய்து அதன் மூலமா வருமானத்தை அதிக அளவுல ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதெல்லாம் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பொருளாதார ரீதியா நிறைய விரய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் வந்துருவாரு. ஆகவே அளவு கடந்த செலவு, பொருளாதார பற்றாக்குறை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நீங்க கரெக்டா பிளான் பண்ணி உடைய செலவுகள், உடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள் இதெல்லாம் பொருளாதாரம் சார்ந்து கரெக்டா யூகிச்சு வச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா குடும்ப சூழ்நிலை இந்த மாதத்துல என்ன மாதிரி டிராக்ல எடுத்துட்டு போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இரண்டாம் இடத்துல சூரியன், புதன், கேது இதுல மாதத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னாக்கா குரு பார்வையும் இரண்டாம் இடத்துல பதியுது. மேலும் புதனும் ஆட்சியாக இரண்டாம் இடத்துல இருக்காரு. மேலும் சூரியன் நம்முடைய ராசிநாதன் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல. ஆகவே இந்த குடும்பத்தை பராமரிப்பு சம்பந்தமான சிந்தனைகள் இந்த மாதத்துல ஒரு 18 நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆகவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பார்த்தோம்னா குடும்பம் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், குடும்பம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும், நம்ம ஏதாச்சும் முயற்சி பண்ணி அதுல வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கும். மேலும் குடும்பத்துக்காக இந்த மாதத்துல அதிகமா உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதத்துல 8ஆம் தேதிக்கு மேல குரு
வக்ரமாயிடுவாரு. மேலும் வக்ர பார்வை இரண்டாம் இடத்துல செலுத்துவாரு. அதுலயும் பார்த்தோம்னாக்கா கரெக்டா 10ஆம் தேதியே புதன் வந்து நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல. மேலும் கேது பகவான் மட்டும் அந்த இடத்துல இருப்பாரு. 17ஆம் தேதிக்கு மேல சூரியனும் டிரான்சிட் ஆயிடுவாரு. ஆகவே இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறது அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் கிடையாது. 17ஆம் தேதிக்கு மேல ரொம்ப கவனமா குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. குடும்பத்துல 17ஆம் தேதிக்கு மேல அதிகமான தேவைகள் ஏற்படலாம், பொருளாதார தேவைகள் அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் 17ஆம் தேதிக்கு மேல உடைய பேச்சு வார்த்தைகள்ல நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது என்ன பேசுறோனே தெரியாம நம்ம குடும்ப உறுப்பினர்களை பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இது பிற்பகுதியில உங்களுக்கு மன வருத்தங்களை ஏற்படுத்தலாம். ஆகவே பேச்சு வார்த்தைகளை நிதானமா செயல்படுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மௌனம் காக்குறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மௌனமாக செயல்பட்டா, ஒருமையாக செயல்பட்டா, கோபத்தை குறைச்சு செயல்பட்டா நிச்சயமாக நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் இந்த மாதத்துல கிடைக்கும். நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துடைய ஒரு பெரிய மைனஸே என்னாக்கா அதிகமா கோபம் வரும். ஏன்னா சூரியனுடைய ராசி அப்படிங்கிறதுனால நம்ம சொல்றதை நம்ம குடும்பம் கேட்கலனாக்கா அந்த இடத்துல அதிகமான கோபம் வரும். எனவே இந்த மாதத்துல குடும்ப உறுப்பினர்கள் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா 17ஆம் தேதிக்கு மேல பெரிய அளவுல நீங்க சப்போர்ட் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏதாச்சும் ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கலான்னு ஃபேமிலியை ஒன்று கூட்டுறீங்கன்னா ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, ஒருமித்த கருத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க, ஆளாளு ஒரு ஒரு டிராக்ல போவாங்க. இது திடீர்னு உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அந்த இடங்கள்ல கோபப்படாம நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். எனவே இந்த மாதத்துல 17ஆம் தேதிக்கு மேல குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில நிறைய தேவைகள் ஏற்படும். குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில, குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த வகையில, பேச்சுவார்த்தைகள் சார்ந்த வகையில நிதானமா கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இந்த மாதத்துல எந்த மாதிரி சிறப்பு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்ட சனியுடைய பாதிப்பு குறைஞ்சிருக்கு. கண்ட சனியில சனி பகவான் வக்ரம் ஆயிருக்காரு. ஆகவே இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்னாக்கா இந்த திருமண முயற்சியில தடை தாமதம் அப்படிங்கிறது இயல்பாவே இருக்கும். நிறைய பேருக்கு இந்த திருமண முயற்சியில நிறைய மன வருத்தம், மேலும் திருமணம் என்ன நடக்கலையே அப்படிங்கிற கவலை ஒரு சிலருக்கு அதிகரிக்கிறது. இதெல்லாம இயல்பா இருக்கும். இப்ப சனியிலையும் வக்ர சனி அப்படிங்கிறதுனால கண்டச்சனுடைய பாதிப்பு குறைந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகளை தொடரலாம். அதுலயும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு. ஆகவே உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல பலன்களை இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. எனவே இந்த மாதத்துல நிறைய அலைச்சல், நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒருத்தருக்கு ஒரு ஒரு டிராக்ல இருக்கும். திருமணம் சார்ந்து பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த வகையில நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஒரு சூழ்நிலைகளும் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க லைட்டா நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்துல 17ஆம் தேதி வரைக்கும் இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். மேலும் 17ஆம் தேதிக்கு மேல முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முயற்சிகளையும் செய்யாம கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா நம்முடைய ராசி அதிபதி நீச்சமாகிறாரு. அவையே ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது, ஒரு குழப்பகரமான ஒரு மனநிலை கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. மேலும் செய்யற விஷயங்கள்ல கொஞ்சம் பயம், கொஞ்சம் பதட்டம் இதெல்லாம் ஏற்படலாம். பொதுவா சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது, ஆனா நீச்சமா இருக்கிறது குற்றம். பொதுவா சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறது தைரியம், நம்ம செய்யற விஷயங்களை ஒரு நம்பிக்கையோட செயல்பட்டு வெற்றி அடைகிறது, நம்மளுடைய நம்பிக்கையின் மூலமா வெற்றி வருது, முயற்சியின் மூலமா வெற்றி வருது அப்படின்னு பலன்களை சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா நீச்சமா இருக்கிறது கொஞ்சம் பாதகமான பலன்களை தான் கொடுக்கும். எதுக்கெடுத்தாலும் பயப்படுறது, கொஞ்சம் பதட்டப்படுறது, கவலைப்படுறது, இப்படி ஏதாச்சும் இழுத்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. அதனால 17ஆம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காம கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல இந்த மாதத்துல 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே ஆட்சியா இருந்து வக்ரமாகி கண்ட சனியிலையும் கொஞ்சம் பலம் இழந்த சனியாக சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த மன வருத்தங்கள், குழப்பங்கள், மேலும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து போராட்டங்கள் இதெல்லாமே முடிவுக்கு வந்துடும். சோ அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த அதிகப்படியான மன உளைச்சல் எல்லாம் இப்ப குறையும். மேலும் வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருந்து வெளில வந்துருவாங்க, இப்ப ஆக்டிவா மாற ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கடந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணையோட சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கக்கூடியவர்கள்லாம் இப்ப ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. மேலும் அதிகப்படியான அந்த கருத்து போராட்டம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல குறையும். குறிப்பா பார்த்தோம்னாக்கா 17ஆம் தேதிக்கு மேல இந்த உறவு நிலைகள்ல கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகப்படுத்திக் கொள்றது நல்லது. 17ஆம் தேதிக்கு மேல கேது 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு, 8ஆம் இடத்துல ராகு பகவான். அவை வாழ்க்கை துணையோட அதிகமான கருத்து போராட்டம் எதுவும் இல்லாம கொஞ்சம் தக்க வச்சுக்கிறது நல்லது. மேலும் பழைய பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்துல சொல்யூஷன் கிடைச்சிடும், புதுசா எதுவும் கிரியேட் ஆகாம கொஞ்சம் பார்த்து பராமரிச்சு செயல்படுறது நல்லது. மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு அப்படிங்கிறதுனால வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் நீங்க பக்குவமா பாத்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தாக குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல 5ஆம் இடத்த ஒரு 20 நாள் பார்த்தோன்னா செவ்வாய் பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால பாத்துக்கிட்டு இருப்பாரு. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு. சோ அதையும் நம்ம மைனூட்டா பாக்கணும். எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மேலும் குழந்தை பாகியத்துல மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். அதையும் 8ஆம் தேதிக்கு மேல குரு வக்ரம், அவை தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிள்ளைகள்
பெண்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், அவர்களோட உறவுநிலை சார்ந்த விஷயங்கள், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் ஏதாச்சும் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் நம்ம கொஞ்சம் நிதானமா பொறுமையா செயல்படுறது நல்லது. ஏன்னா செவ்வாய் போகாவுடைய சப்தம பார்வை ஐந்தாம் இடத்துல பதியும் போது பூர்வீக சொத்துல ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகலாம். இது தற்காலிகமானதுதான். ஆகவே இந்த காலகட்டத்துல நீங்க நிதானமா பொறுமையா இருந்தாலே பெருசா பிரச்சனை எதுவும் ஏற்படாது. ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா சூரியன் புதன், இதுல புதன் வந்து ஆட்சி கேதுவோட இணைந்திருந்தாலும் புதன் ஆட்சியா இரண்டாம் இடத்துல இருக்காரு. ஆகவே இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தடை தாமதத்தோட நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சியும், குறிப்பா எட்டாம் தேதி வரைக்கும் பெருசா பிரச்சனை இல்ல. எட்டாம் தேதிக்கு மேல ஒரு சில தடுமாற்றங்களை மாணவ மாணவிகள் சந்திக்கலாம். ஆனா பெருசா வீக் இல்ல, ஒரு 17ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. ஆகவே மாணவ மாணவிகள் முக்கியமான முடிவுகளையோ முக்கியமான மாற்றங்களையோ மேலும் வேற ஏதாச்சும் நீங்க முக்கியமா முயற்சி செய்ய போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குறிப்பா 17ஆம் தேதிக்குள்ள நீங்க உங்களுடைய முயற்சிகளை தொடர்றது நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா 17ஆம் தேதிக்கு மேல சூரியன் நீச்சம், அலியின் செவ்வாய் பகவானும் நீச்சம் ஆயிடுவாரு. கரெக்டா 20ஆம் தேதி செவ்வாயும் கடகத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி நீச்சம் ஆயிடுவாரு. எனவே 17ஆம் தேதிக்கு மேல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதையும் போட்டு குழப்பிக்க கூடாது. மேலும் தேவையில்லாத சிந்தனைகளுக்குள்ள மூழ்க கூடாது. நண்பர்களுடைய வட்டாரத்தை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வச்சுக்கிறது நல்லது. குறிப்பா அந்த நண்பர்கள் நல்லவர் யாரு கெட்டவர் யாருன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பழகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது பார்த்தோம்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல படிப்பு சார்ந்த வகையில ஏதாச்சும் சுபவிரைய செலவுகள் ஏற்படலாம். அதுலயும் செவ்வாய் பகவான் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 20ஆம் தேதி வந்து நீச்சமாகி நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பாரு. அப்படியே நீச்ச பார்வை ஆறாம் இடத்துல செலுத்துவாரு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கல்வி சார்ந்தோ அப்படி இல்லைனா வேற ஏதோ தேவைகள் சார்ந்தோ கடன் தேவைகளோ கடன் உதவியோ தேவைப்படலாம். அவை கடன் சார்ந்த வகையில சிந்தனை போகலாம். அவை அதை நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. படிப்பு சார்ந்த வகையில மேக்சிமம் விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக நம்முடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது இந்த மாதத்துல அஷ்டமத்துல ராகு, மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியன் நீச்சம், அதையும் தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா 20ஆம் தேதிக்கு மேல செவ்வாயும் நீச்சம் ஆகிறாரு. ஆகவே இந்த மாதத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா ரொம்ப விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. குறிப்பா செவ்வாயுடைய நீச்ச பார்வை ஆறாம் இடத்துல பதியும், ருணரோக சத்ருஸ்தானத்துல பதியுது. ஆகவே உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை தலையிடாம இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாம இருக்கிறது, பிரச்சனையே வந்தாலும் ஒதுங்கி போறது, அதெல்லாம் இந்த மாதத்துல ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மேலும் செவ்வாய் நீச்சமா நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். குறிப்பா பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், மேலும் புதன் பகவான், சூரிய பகவான், மேலும் குரு பார்வையுடைய பலம் குறைந்து 8ஆம் தேதிக்கு மேல கிடைக்கிறதுனால இந்த கண்ணு மூக்கு வாய் தொண்டை இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் அப்படிங்கிறதுனால இந்த கழுத்து தோள்பட்டை சம்பந்தமான வழிகள் ஏதாச்சும் ஏற்பட்டு நீங்கலாம். அதுலயும் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த 7ஆம் இடத்துல சனி வக்ரம், ஆகவே இந்த சிறுநீரகம் சம்பந்தமான விஷயங்கள் இதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. மேலும் பெண்களை பொறுத்தளவுல இந்த கருப்பை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அடுத்தது அஷ்டமத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிற காலகட்டங்கள்ல வண்டி வாகனங்கள்ல நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும். அடுத்தது நம்முடைய இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள், இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த மாதத்துல 12ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு இந்த கால் பாதத்துல ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே அதுல நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. அடுத்தது இந்த செவ்வாயுடைய நீச்ச பார்வை அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல பதியும் அப்படிங்கிறதுனால இடுப்பு பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 17ஆம் தேதிக்கு மேல சூரியன் நீச்சம் அப்படிங்கிறதுனால சரியான டைத்துக்கு சாப்பிட்டுட்டு கரெக்டா தூங்கிடுங்க. இதை மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. எவ்வளவு குழப்பம் எவ்வளவு மன வருத்தம் இருந்தாலுமே பரவாயில்ல, கரெக்டா டைத்துக்கு சாப்பிட்டுட்டு டைத்துக்கு தூங்கிடுங்க. ஏன்னா 17ஆம் தேதிக்கு மேல அதிக நேரம் கண் விழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதையோ யோசிச்சுக்கிட்டு மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. நேரம் கடந்து உணவு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பனிச்சுமை அதிகமா இருக்கிறது அப்படிங்கறதுனால நேரம் கடந்து சாப்பிடுறது, நேரம் கடந்து தூங்குறது இதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அவை கரெக்டா 8 மணி நேரம் தூங்கிடுங்க. மேலும் 3 வேளையும் நல்ல உணவுகளை, சுத்தமான உணவுகளை டயத்துக்கு சாப்பிடுங்க. சாப்பிடுறது முக்கியம் கிடையாது, நல்ல உணவுகளா சாப்பிடணும், அதை டயத்துக்கு சாப்பிடணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். நீ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் ஒவ்வொரு நாளும் செலுத்துற அந்த ஒரு கவனம் அப்படிங்கிறது மருத்துவமனைக்கும் மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்புகளை குறைக்கும். அவை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து கவனம் செலுத்தி நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துட்டு கரெக்டா உங்களுடைய டே ரொட்டீனை நீங்க செஞ்சுட்டு வரும்போது நம்முடைய எந்த ஒரு வேலைகளும் தடை இல்லாம அழகா மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கும். ஆகவே இதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க, நல்ல பலன்களை நிச்சயமா நம்ம அறுவடை செய்யலாம். ஓவரால் அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவுல சிம்ம ராசி மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முடிவுகளையும் செய்யலாம். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல எல்லாத்திலையும் கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையை கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வச்சுக்க வேண்டாம். அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் உடைய பொறுமையால வெற்றி கொள்ள. மேலும் இதோட இன்னொரு சின்ன விஷயம், அதாவது இதுவரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். மாத கிரகங்கள் எந்தெந்த
இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்க பிரசன்ட் பண்ணிருக்கோம். இதுல சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது. ஒரு ராசி எடுத்துக்கிறோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் பொதுவா சொல்லியிருக்கிற ஒரு பலன்கள். இதுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரலாம், அப்படி இல்லைனாக்கா சுத்தமா பொருந்தாமல் கூட வரலாம். ஏன்னா நம்ம ஒருத்தரும் ஒரு ஒரு சூழ்நிலையில பிறந்திருப்போம், மேலும் ஒரு ஒரு தசா புக்திகள்ல டிராவல் பண்ணிட்டு இருப்போம். ஆகவே நம்மளுடைய 100% பிரிடிக்ஷன் எதுல நம்ம போய் கிளாரிட்டியா பார்க்கணும்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல தான். நீங்க உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு, அதை எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் பிறகுதான் நம்ம ஒரு கிளாரிட்டியா உங்களுக்குன்னு ஒரு பர்சனலான ஒரு பிரிடிக்ஷனுக்கு வர முடியும். ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்கு எல்லாம் ஆளாக வேண்டாம். ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸுக்காக கொடுக்குற பலன்கள் தான். மந்த்லி பிளானட் எல்லாம் இப்படி இருக்கு, இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான். இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க. அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆகவே இதுல சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியற மாதிரி இருந்தா அதுல கவனமா இருந்துக்கோங்க. சோ அந்த அவேர்னஸுக்காக மட்டும்தான் நம்ம கொடுக்குறது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு 15 நாளுக்கு முன்னாடியோ, அப்படி இல்லைனாக்கா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோ நமக்கு தெரிஞ்சிடும். ஆகவே அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தென்படுதுனாக்கா அதுல விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கிறது. எனவே இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு 100% பலன்கள் கிடையாது. ஆகவே அந்த புரிதலோட இந்த கோச்சார பலன்களை பாருங்க, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸுக்காக பாருங்க. இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சுலாம் பார்க்காதீங்க, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸுக்காக பார்த்துக்கோங்க. இதுல ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டு அதுல உங்களை நீங்க தக்க வச்சுக்கோங்க, உடைய பாதுகாப்பை தக்க வச்சுக்கோங்க. மேலும் நீங்க 100% பலன்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்ன அக்யூரேட்டா நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட கொடுத்து, உங்களை விருப்பமான ஜோதிடர்கிட்ட கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மந்த்லி பிரிடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க. மேலும் இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆகவேதான் அந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன். அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைல எக்ஸ்பிளனேஷனோட ரிலீஸ் பண்ணிருக்கோம். உடைய வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒரு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவா பாத்துக்கோங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட், உங்களை பற்றியும் உங்க வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். டைம் இருக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோலாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு. அந்த வீடியோஸ் நீங்க மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. மேலும் நீங்க இந்த கோச்சார பலன்கள்லாம் தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னா ஒரு 3-4 மாதம் ஏதாச்சும் ஒரு சேனலை மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த மாதம் ஒரு சேனல், அடுத்த மாதம் ஒரு சேனல், இப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது. ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க, எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியா பாருங்க. ஏன்னா ஒருத்தவங்களுடைய பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதிரி அவங்கவுங்க அனுபவத்துக்கு ஏற்றது போல ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததா இருக்கும். 4-5 சேனலை பார்த்து உங்களை நீங்க குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனல்ல நீங்க டோட்டலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும்னு எனக்கு தோணுது பர்சனலா. ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்துட்டு ஜோதிடம் சார்ந்த வகையில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு. ஸோ அந்த கன்ஃபியூஷனான அந்த ஒரு சொசைட்டில நீங்க தெளிவா இருந்துக்கணும். உங்களுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்க, நீங்க யாருடைய பலனை பார்த்தா தெளிவடைவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால எல்லா வீடியோவும் பார்க்காம எல்லா சேனலையும் பார்க்காம ஏதாச்சும் ஒரு சேனலை ஒரு 3-4 மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு அதுலயும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது பிறக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், சோ பீ கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள், நன்றி.